ஒன்றிய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்பது மாநில அரசாங்கத்தின் நோக்கமாக இருக்க முடியாது. ஏன்னா சில நேரம் இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் குறை சொல்லலாம் அப்படிலாம் இல்லை. ஒன்றிய அரசாங்கத்திற்கும் மாநில அரசாங்கம் ரெண்டும் ஒத்து போனால்தான் மக்களுடைய பயன்பாட்டுக்கு பல பணிகள் நம்ம செய்து கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் வலியுறுத்துகிறோம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு பல முறை வலியுறுத்துகிறோம். இப்போ பல டோல்கேட்டுகளெல்லாம் அந்த குறிப்பிட்ட ஒப்பந்த காலங்கள்லாம் முடிந்து விடுகிறது. முடிந்த உடனே அது எடுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு முறைக்கு பல முறை கடிதம் நேரடியாக அழுத மாதிரி இல்லை, நான் நேரடியாக கொண்டு கொடுத்துருக்குறேன். ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேற்கொண்டு அந்த ஒப்பந்த காலம் முடிந்தாலும் கூட பராமரிப்பு பணின்னு இருக்குது, அந்த பராமரிப்பு பணிக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ணி தான் பராமரிச்சுருக்க முடியும். இது ஒன்ஸு வந்து ஒரு கட்டடத்தை கட்டிட்டு இது 50 வருஷத்துக்கு இந்த கட்டடன்ற மாதிரிலாம் இல்லை. நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு சாலைகள் என்பது அப்போ பழுதடை தான் செய்யும். நாங்களே ஒப்பந்த அடிப்படையில் மாநில அரசாங்கம் கூட என்ன பண்ணுறோம், 5 வருஷத்துக்கு தான் நாங்கள் ஒரு சாலை அமைக்கிறதுக்கு பராமரிப்புக்கு போடுறோம், 5வது வருஷம்னா அப்புறம் புதுசாக அது போட வேண்டியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து ஒப்பந்த காலம் முடிந்தாலும் பராமரிப்புக்காக நாங்கள் டோல் வசூல் பண்ண வேண்டிய நிலை தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதியிருக்கிறோம். அப்படின்னா ஒப்பந்த காலம் முடிந்த பின்பு பராமரிப்புக்கு என்ன செலவு அந்த செலவு தான் நம்ம டோல்கேட்டில் வசூல் செய்யணும் மொழியா, அதை தவிர்த்து ஏற்கனவே தொடர்ந்து வசூல் செய்வதே தவறு என்ற அடிப்படையில் பல முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறேன். இப்போ கூட நம்முடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு நிதின் கட்கரி அவர்கள் கூட சமீபத்தில் போன வாரம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு விஜயம் பண்ணார். அப்பொழுது கும்பகோணம் பகுதியில் வந்து சாலைகள்லாம் பார்த்துட்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை நம்பர் 1 சிறப்பாக இருக்குதுன்னு அவரே பேட்டி கொடுத்துட்டு போனார். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் எங்களை பொறுத்த அளவுக்கு தரமான சாலை போடுறோம், எல்லாம் செய்கிறோம். இப்போ 30ஆம் தேதி வந்து ஒரு ஆய்வுக் கூட்டத்துக்கு எல்லா மாநிலத்தையும் அழைச்சிருக்கிறாங்க. அந்த மாநில சார்பாக நான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரோட அனுமதியோடு அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். அப்பயும் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கடிதம் மூலமாக நேரடியாக மாண்புமிகு அமைச்சரிடத்தில் நான் வலியுறுத்துவேன். 70 ரயில்வே மேம்பாலங்கள் ஏற்கனவே சென்ற ஆட்சியில் பல்வேறு நிலையில், அதாவது டெண்டர் என்கிற முறையிலையும் சரி, டெண்டர் விட்டுட்டு பாதியில் 25% 30% இப்படி தான் இருந்தது. நான் வந்த உடனேயே முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டேன், இதை போன்ற பல ரயில்வே பாலங்கள் எல்லாம் நிலையெடுப்பு எடுப்பாமலே டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது, ஆனால் நிலையெடுத்து எடுத்தால்தான் முழுமையாக அந்த வந்து பாலங்கள்லாம் கட்ட முடியும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேங்க. ரெகுலர் டிஆர்ஓ வச்சு அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் நிலையெடுப்புக்காக தனியாக 5 டிஆர்ஓக்களை தமிழ்நாடு முழுதும் எனக்கு கொடுத்தாங்க எங்கள் துறைக்கு. அவங்கள வைத்து கொண்டு நிலையெடுப்புகள் பணிகள்லாம் விரைந்து முடித்து 70 பாலங்களில் வந்து 30 பாலங்களில் கட்டி முடிச்சுட்டோம், முழுமையாக முடிச்சுட்டோம். மீதி இருக்கிற பாலங்கள் இப்போ வந்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் ஓராண்டுக்குள்ளே அதை முழுமைகளாக வந்து நான் அதை முடிச்சுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் வேகமாக செயல்படுறோம். நிறைய இடங்களில் வந்து